தமிழகத்தில் விழுப்புரம் தஞ்சாவூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் மீ டைட்டில் பூங்கா தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தஞ்சாவூரில் டைட்டில் பூங்கா திறக்கப்பட்ட நிலையில் நாகப்பட்டினத்தில் டைட்டில் பூங்கா அமைக்க வேண்டும் என இங்குள்ள விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன்படி அதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகளை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நாகையில் மேற்கொண்டனர். நாகை அடுத்த செல்லூர் பகுதியில் 6 ஏக்கர் பரப்பிலான இடத்தை பார்வையிட்ட அமைச்சர்கள் விவசாயிகளிடம் கலந்துரையாடினர். அப்போது அமைச்சரிடம் பேசிய விவசாயிகள், நாகையில் சுமார் 1 லட்சம் விவசாயிகளின் பிள்ளைகள் பட்டப்படிப்பு முடித்து ஜவுளி கடைகளில் சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றுவதாகவும், நாகையில் டைட்டில் பூங்கா அமைந்தால் வேலைவாய்ப்பு பெருகும் என்று தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் பச்சை துண்டு போட்டு டைட்டில் பூங்கா விவசாயிகள் கேட்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விவசாயிகளின் வளர்ச்சிக்காக தமிழக முதல்வர் பாடுபடுவதாகவும் கூறினார். முதலமைச்சர் வந்து விவசாயத்தையும் பாதுகாக்கிறார், அதே போல விவசாய பெருமக்களோட பிள்ளைகளையும் பாதுகாப்பாங்க. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறுகையில், தமிழகத்தில் அனைத்து பகுதிக்கும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தொழில் வளர்ச்சி இல்லாத டெல்டா பகுதிகளில் டைட்டில் பூங்கா அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட உள்ளது. விவசாய குடும்பங்களில் குழந்தைகள் வேலைவாய்ப்பை பெற இடம் தேர்வு செய்யும் பணிகள் முடிந்த பிறகு நாளைய தினம் முதல்வரிடம் டைட்டில் பூங்கா முன்மொழிவை கொடுத்து நாகை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பேசுவேன் என்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை இன்னும் நமது நாகப்பகுதிக்கு இன்னும் பரவலாக்க கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முயற்சியில் நமது பொறுப்பு அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறார். இன்று ஒரே நாளில் பல அமைச்சர்களை இங்கே கொண்டு வந்து நாகைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாகையை நகர்த்த வேண்டிய அந்த பணியில் மிக தீவிரமாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இறங்கியிருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக இப்பொழுது தொழில் வளர்ச்சியை நாகைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் உங்களுக்கே நன்றாக தெரியும், கடந்த ஒரு 3.5 ஆண்டுகளாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் அனைத்து பகுதிக்கும் தொழில் வளர்ச்சி கொண்டு போய் சேர்த்து அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார். நாகை பகுதியை சார்ந்தவர் என்ற முறை, இந்த மண்ணின் மைந்தன் என்ற முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கும் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு தெளிவான உத்தரவை அளித்திருக்கிறார். தென் மாவட்டங்களுக்கு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, அதே போல மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, வடக்கு மாவட்டங்களுக்கு எல்லாரையும் செய்வதைப் போலவே டெல்டா பகுதியில் நீண்ட நெடிய காலமாக எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் நிச்சயமாக இதை செய்து தர வேண்டும். நிச்சயமாக இதை மிகுந்த கவனம் செலுத்தி மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கணும்னு கேட்டாங்க. இன்றைக்கே நம்ம அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங், ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணாங்க. அதில் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள்லாம் இந்த மாவட்டத்தின் பல்வேறு ஸ்ட்ரென்த், இங்கே என்ன இருக்குது, என்ன வளம் இருக்கிறது, இதன் மூலம் எப்படி இங்கே புதிய தொழில்பேட்டைகளை கொண்டு வரலாம், எப்படி சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல், விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எப்படி இங்கே வளத்தை, ஒரு தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்கிற பகுதி, இந்த நாகைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நிச்சயமாக வர வேண்டும். அதில் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் படித்த இளைஞர்கள், படித்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, டைடல் பார்க் போல் ஒரு நிறைய டெக் பசங்க, டெக்கு படித்த, பிஇ படித்த, ஐடி செக்டரில் படித்த பசங்க இங்கேருந்து பிள்ளைகள் வந்து நிறைய தூரம் போயிட்டு அங்கே போய் பணிபுரிஞ்சு வராங்க. பெற்றோர்கள், வயசான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறனால அவங்க பிள்ளைகளுக்கு ஏதுவாக நீங்கள் ஒரு டைடல் நியோ பார்க்கை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும், இங்கே இருக்கும் மாவட்ட கழக செயலாளர், கழக மூத்த முன்னோடிகள் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்களுக்கு
விரிவான பார்வைக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன். நாளைக்கு எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரிவ்யூ இருக்குது, அந்த ரிவ்யூலேயே நிச்சயமாக நாகையின் தேவையை குறித்து நான் பேசுவேன். அதை நிச்சயமாக நாகைக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காத்திருக்கு. இது ஒரு விவசாய மாவட்டம், இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் விவசாயம் சார்ந்தவர்கள். டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்தில் ஒரு பிரதான மாவட்டம். இப்படி இருக்கும்போது இந்த விவசாய வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு அந்த வருமான பற்றாக்குறையினால படித்த படிப்புக்கான வேலை தேடி சென்னை போகக்கூடிய சூழலும் திருப்பூர் போகக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருந்துச்சு. இதனால நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு டைடல் பார்க் வேணும் அப்படின்னு சொல்லி காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வச்சோம். அதை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய டைடல் பார்க்காக இடத்தேர்வு செய்ய பார்க்க வந்திருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயிகள் சங்கமே டைடல் பார்க் வேணும் அப்படிங்கிற வரவேற்கிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உடனடியா இதை கொண்டு வருவதற்கான முழு ஏற்பாடும் செய்கிறேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விடயம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70 விழுக்காடு விவசாயிகளும் மீனவ சமுதாய நண்பர்களும், அது இல்லாம கொஞ்சமா அந்த சிவில் சார்ந்து சொல்லக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் தான் மிக குறைவு. இதனை கடந்து ஒரு விவசாய மக்களை தவிர வேற யாருமே இல்லை. அந்த வீட்டு பிள்ளைகள்லாம் நீங்க படிச்சுட்டு வெளியில போகக்கூடிய சூழலை மாற்றணும் அப்படின்னு நம்ம கோரிக்கையின் அடிப்படையில பயணிச்சோம். அதனுடைய வெற்றியா இன்னைக்கு நாங்க காண்றோம். ஏன்னா அவங்க சொல்லும் போது முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் இதுல முனைப்பா செயல்பட தயாரா இருக்கோம், அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், கூடிய விரைவில் டைடல் பார்க் கொண்டுருவோம் அப்படின்னு சொன்னது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதை நாங்க வரவேற்கிறோம். காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில செயலர் மா பிரகாஷ். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், தட்கோ கழக தலைவர் மதிவாணன், நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர்.